பிராமணம் ஆரண்யகம். இதுவரைக்கும் நான் வேதம் என்று சொன்னதெல்லாம் அநேகமாக ஒரு வேத சாகியின் சம்ஹிதா பாகத்தை தான். சம்ஹிதை தான் வேதத்தின் மெயின் டெக்ஸ்ட். இதை தவிர ஒவ்வொரு வேதத்திலும் பிராமணம் என்று ஒரு பாகமும் ஆரண்யக்கம் என்று ஒரு பாகமும் உண்டு. பிராமணம் என்ற பாகத்தில் வைதீகமான கர்மாக்கள் இன்னின்னவென்று விதிக்கப்படுகின்றன. அவற்றை இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்றும் அவற்றில் விளக்கியிருக்கிறது. வேத சம்ஹிதையில் வருகிற மந்திரங்களை யக்ஞம் என்ற காரியமாக்குகிற போது இன்னின்ன வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றும் பிராமணத்தில் சொல்லியிருக்கும். யக்ஞாதி கர்மாக்களை பண்ணுவதற்கு இவை கைட் புக் என்றும் சொல்லலாம். ஆரண்யகம் என்பதில் ஆரண்ய என்ற வார்த்தை இருக்கிறது. தண்டகாரண்யம், வேதாரண்யம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரண்யம் என்றால் காடு. வேத சம்ஹிதையிலோ பிராமணத்திலோ வீட்டை விட்டு காட்டுக்கு போ என்று சொல்லியிருக்கவில்லை. வீட்டிலே வாழ்ந்து கொண்டு கிரகஸ்த தர்மத்தை, இல்லற வாழ்நெறியை நடத்தி கொண்டு வரும்போது பண்ண வேண்டியதுதான் யக்ஞம் முதலான வைதீக கர்மானுஷ்டானங்கள். ஆனால் இவற்றால் சித்தசுத்தி ஏற்பட்ட பின் காட்டுக்கு போய் மூக்கை பிடித்து கொண்டு உட்காரத்தான் வேண்டும். அதற்கான பக்குவத்தை அடைவதற்குத்தான் அத்தியனமும் யக்ஞ கர்மானுஷ்டானமும் பூர்வாங்கம். காட்டுக்கு ஓடுவதற்கு தயார் பண்ணுவதுதான் ஆரண்யக்கம். சம்ஹிதையில் மந்திரமாகவும் பிராமணத்தில் கர்மாவாகவும் இருப்பதன் தத்வார்த்தம் என்னவோ, உள் பொருள் என்னவோ, அந்த சித்தாந்தங்களை, பிலாசபியை விளக்குவதற்கே ஆரண்யகங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மறைபொருளாகவும் உருவகமாகவும் வேதத்தில் சொல்லியிருப்பதை ஆரண்யகம் விண்டு விளக்கும். யாகம் பண்ணுவதை விட அதன் உள்ள அர்த்தத்தை விசாரணை செய்வதுதான் ஆரண்யகங்களுக்கு முக்கியம். காட்டிலே ஆரண்யகங்களிலே ஆசிரமவாசிகள் சேர்ந்து பண்ணின இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் ரூபமாகவே ஆரண்யகங்களை இக்கால அறிவாளிகள் கருதுகிறார்கள். ஆரண்யமாகவும் உபனிஷத்தாகவும் சேர்ந்து இருக்கப்பட்ட பிருஹதாரண்யக உபனிஷத் அஸ்வமேத யாகத்தை பற்றிய இப்படிப்பட்ட தத்துவ விளக்கத்தோடுதான் ஆரம்பிக்கிறது.